பாருங்க நாங்க வந்து சோர்தமுக்கி வந்திருக்கோம் பாத்துக்கிடுங்க. ஏய் எந்த ஸ்டேட் கேரளம் ஆனோ எந்த சிஎம் விஜயனா. உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. முருகிருக்கு என்ன விஷயம்னா, இது மதியானம் இந்த மட்டும் வைக்கிறாங்க, சாயங்காலம் வச்சா வேற லெவலில் இருக்கும். பீஃப் அல்டிமேட். மகன் சத்தத்தையே காணுமே, அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்க. இலையை என்ன வழி வலிக்கிறான், நம்ம இருக்கிறோமேனு இலையை விட்டுட்டு போறோம். ஏன் தெரியுமா? ஆ, சோறு பீஃபும் ஃபோர்க்கும் வேற லெவலில் இருக்கு. ஏன் மனுஷன் ஞாபகம் இப்படி கேரளா அழி செட்டில் ஆகிட்டு இருந்தேன். நீங்கள் பண்ண பார்த்துருவோமா? கேரளா இவங்க மத்தியில் இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே.
என்ன பீஃப் பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம ஊர்ல சென்னையில இந்த ஐடி பார்க் பக்கத்தில் இருக்கிறதுல எல்லாம் வீட்டு சாப்பாடுன்னு சொல்லி போடும்போது ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லாம் பேங்க் ஷேக் போட்டு இன் பண்ணி லேப்டாப் பேக் வச்சு பயங்கர ரஷ்ஷு, பயங்கரமாக சாப்பிட்றாங்க, வேகமாக ஓடிடுறாங்க. நீ என்ன இவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சீக்கிரம் சாப்பிட்டேன்றாங்க. இது இது ப்ராப்பராக இந்த போர்க் வந்து செய்யலைன்னா சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த போர்க் பிடிக்காம ஆயிடும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அதோட அந்த பாய்லிங் மெத்தட் இருக்குல்ல மேடம், ப்ரான் மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட டைம் இது வேகணும், அதுக்கு மேலே வெந்துருச்சுன்னா பயங்கரமாக வெந்ததுனால தான் பாருங்கள் இது வெறும் ஃபேட்டு முறு முறு முறுகிருக்கு. நான் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருந்தால் அந்த சூடு என் உடம்புல இறங்குது, பண்ணு மாதிரி இருக்கு சூட்டுக்கு நடுவில் வந்து. மகனே நான் ஒன்று சொன்னால் நீ இப்போ எழுந்திரிச்சிருவ, இது எவ்வளோ சொல்லு? நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் எழுந்திரிக்க மாட்டேன், தெரியலையே. நான் இது 50 ரூபா, இது 50 ரூபா. ஞாபகம் கேரளா செட்டில் ஆகிட்டு நின்று போவா ஆ அப்பா ஆ பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு ஆக்டர் ஒரு தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து அதை நடத்துகிறாங்க. அவர் வந்து பிருத்திவிராஜ் ஃபேன்ஸ் அசோசியேஷன் வந்து அது கேரளாவோட செக்ரட்டரி இருக்கார். ஓ இது வந்து படம் நடிகர் பெரிய விஷயம்னா இது நல்லா இருக்கியா? ம் கிளம்பி கிளம்பில மேன் கப்ப கப்ப கிழங்கு தானே சொல்லுவாங்க. என்ன நீங்கள் டேஸ்ட் எல்லாமே சர்ப்ரைஸ் தான். நீங்கள் சொன்ன மாதிரி மொரட்டு சர்ப்ரைஸ், அது ஒரு ரேட் ரேட்டு. நானே ஒரு விஷயம் யோசிக்கிறேன், எப்படி இவ்வளோ பேர் ரெகுலராக வந்து சாப்பிட்டு போகிறாங்க? ஏன்னா இங்கே எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுமே இருக்காங்க, எல்லாம் ஒர்க்கிங் பீப்புள் தான், ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, டிரைவர் வந்து சாப்பிட்றாங்க, பேசஞ்சர் வந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் வந்து இப்போ மதுரை ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும், காரைக்குடி ஸ்லாங் வேறு மாதிரி, நம்ம ஊரில் சென்னை ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும். எந்த ஸ்லாங்காக இருந்தாலும் மோர் பொருளாக மோர் ஒரே ஹாய் வரஞ்சிக்கு அங்கே வர ஹாய். ஆ நான் சொன்னேன்ல ஒரு ஃப்ரெண்டு நம்ம தம்பி இங்கே இருக்கிறாப்புல குருவாயூரில் இருக்காருன்னு, பிரதிங்கன் அந்த கேரளா ஃபுல்லாக சுற்றுறது அவர் தான் மாட்டிக்கிட்டு. பொண்ணு எங்கேயோ ஒரு பார்த்த மாதிரி இருக்கு, நானும் உங்க தாங்க தூக்குறாங்க பாறையா. அவனும் தமிழ் பேசுவான், ஆனா அவனா பேசுவான். நான் மலையாளம் பேசணும். ஆனா சொல்லுங்களேன் நீ மழைய மழைய பறந்து வாய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா, சாப்பிட பேசவே சொல்ல மாட்டேங்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. சோறு தர சோறு, அப்புறம் பேசிக்கலாம். ஆ சாப்பிட்டு முடிச்சு பேசிக்கலாம். நம்ம என்ன பேசுகிறோம், சாப்பிட்றதான். ஆனால் அவங்க வைக்கிற ஸ்பீடுக்கு நம்ம தான் சாப்பிட்றோம் வேகமாக. ம் அவங்க கூட வந்தவங்களாம் சாப்பிட்டு இருந்து போயிட்டா போல. சோறு ஆ மதி ஞாபகம் மல்லையே மலையாளம் பரஞ்சு போகிற பார்த்த பார்த்தா கேரளா சாங்காக போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அதாவது தமிழ்நாட்டிலேயும் வந்த கேரளா சாங்கா அடி 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 போலே டடடேன்னு தண்ணி. அதாவது ஒரு மோரை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, கடைசியாக ஒரு மோரை அடிச்சிடலான்ற இருந்தாங்க. அண்ட் அப்படி திருடக்கூடாது, மோரமாக வச்சுருந்தா சொன்ன போதாங்க. என்ன மீன்? ஐலா மீன். ஆ ஐலா ஐலா மீன் சின்னதாக இருக்கு, 35 கிலோமீட்டர் கடல் இருக்கு. ஆ கடல்னா ஃபிஷ் பிடிக்கிற இடம். ஆ கடல் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிக்க மாட்டாங்க. ஓ நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஐஸு சாப்பிடுவோமா வேணாமா மண்டை சொல்லுது எனக்கு. பீச் பீச் எபிசோட் கண்டென்ட் வேணுமா? அதுக்காக வேணால் சாப்பிட்றேன்ப்பா. யாரும் சொல்லவே இல்லையே. கேமரா மண்டே அடிச்சில எப்படி ஆடிச்சு? ஆமாம் தானே, அது இல்லைன்னு காட்டுது பாருங்க. பிரச்சனை பண்ணாங்க சார், இங்கே அல்வா மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பாட்டில் அல்வா எடுத்து சாப்பிட்ணு வரீங்க. இதை சாப்பிடும்போது உனக்கு தெரியுமாண்ணா ஃபிஷ்ஷோட ஃப்ரெஷ்னஸ்ஸு. யா யா இங்கே ஐம் கம்மிங், ஐம் ரைட் ஆன் த வே. வந்து சாப்பாடு சாப்பிட்றமோ இல்லையோ, வெறும் இந்த ஸ்டார்டர்ஸ் மட்டுமே நல்லா உட்காந்து சாப்பிடுவான். அதிகமாக காரமாக இருக்குது, பாத்ரூமில் உட்காந்து நம்ம அவசரப்பட்டு சோர் இருக்கணும், கடைசியாக ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4 மீனை உள்ளே விட்டு
அப்படி ஒரு போர்க் பிடிச்சவங்க போர்க் சாப்பிடலாம், பீஃப் பிடிச்சவங்க பீஃப் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டா எங்கள் வீட்டில் பார்த்தா மிதிப்பாங்க. ஆ ஏதாவது வீட்டில் சாப்பிட்றதுனா சாப்பிட மாட்டேன். ஸோ கேட்டு வாங்கி சாப்பிட்றியோ உண்மையானே அண்ணி பார்த்துங்க, வெளில வந்தால் இப்படி தான் வீட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்காரு, நல்லா சாப்பிட்றாரு. வெளியே வந்து வீட்டுக்கு போனால் வீட்டில் என்ன தோசை தான் கொடுக்க போகிறா, அவள் என்ன கொடுக்க போகிறான்னு தோசையாக போட்டு குடும்பம் பண்ணுறதுனால தான் தனியாக குழம்பு ஆரம்பிச்சேன். சோர் ஜாமுன் சோர் பண்ணுறதாக சொல்கிறாரு. அல்வா இதுல என் பாசம் இருக்கு, பாசம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாசம் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு டக்கு டக்கு. நான் முடிக்க போகிற நேரத்தில் டக்கு வந்து சூப்பராகு. டக்கு சாப்பிடலாம், சாப்பிடலாமா? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஒன்றும் வரலையா? ஐயோ அது வேறு சொல்வா. அந்த எண்ணெய் தேங்காய் அந்த விறகடுப்பு தான் மானே ஒரு டேஸ்ட் கொடுக்குது. மசாலா ஒரு டேஸ்ட் கொடுக்குதுப்பா. ஆமாப்பா, உனக்கும் இந்த பீஃபில் ஒரு மசாலா இருந்துச்சு, இதில் ஒரு மசாலா இருக்குது. சூப்பர்ப்பா, டக்கு சர்ப்ரைஸ்ப்பா. ம், நான் டக்கு ஃப்ரை மாதிரி சாப்பிட்ருக்கேன், மசாலா சாப்பிட்றது கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், பசங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த ஓனர் என்ன நல்ல நாலு வார்த்தை. என் தெய்வமே, எனக்கு அதுவும் சொல்லிடுவாப்பேன். தரமான ஃபுட்டு சாப்பிட்றோம் இந்த வாரம். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எப்படா அவன் முடிப்பான், நீங்கள் எப்போ சாப்பிட்லான்ட்டு. உங்களுக்காகவே நான் ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவேன். மசாலா இருக்கலாம் அலாடா இருக்கு. இது பாருங்க, இது டக்கோட விங்ஸ். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. அட பாரு, இலையை விட்டு வச்ச பாரு. அஞ்சோ என்னது பேப்பச்சில தெரியுதா? சோர்தாமிக்கம்ல வந்து கேரளா சைட்ல நம்ம சுத்தி சுத்தி சுத்திட்டு இருக்கோம். திரிஷூர்ல வந்து வடக்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து இந்த பேரே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, மாமண்டே கடா அப்படின்னு இருந்துச்சு. தமிழில் என்ன கடை, மாமா வட கடை அப்படின்னு நம்ம பாசமாக சொல்லுவோம்ல, அம்மா கடை, அக்கா கடை, தாத்தா கடைன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இது இப்படி தான் ஆகிப்போச்சு. அதே நல்ல மலையாளம் கற்றுக்கிட்டு அநியாயம் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூணு பிரதர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்க மலையாளம் தெரிஞ்சவங்க, மலையாளம் ஃபிலிம் லவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இவங்களை வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம், மம்முட்டி சாரோட பார்த்துருக்கலாம், மற்ற பிருத்விராஜ் சாரோட பார்த்துருக்கலாம், நிறையா ஃபிலிம் ஆக்டர்ஸ் தான் இவங்களும். ஆனால் வந்து இந்த ஃபுட் மேலில் இருக்க இன்ட்ரெஸ்ட்னால வந்து ஒரு தனியாக ஒரு செட்டப் வச்சு, மதியானம் மட்டும்தான் ஃபுட்டு இல்லை, உச்சைக்கு மாத்திரம் இல்லை ஃபுட்டு. காலத்து ஒரு 10 மணி தொட்டு வைகிட்டு ஒரு 3 மணி வரை சோறு. பேர் சொல்லுங்க. ஆல்வின். ஆல்வின். அகில். அகில். அருண். அருண். ஒரு அச்ഛനാണ് തുടങ്ങിയത്. അപ്പൊ അച്ഛണ്ട് ആള് പരിപാടി കുക്കിംഗ് ഒക്കെ ആള് കഴിഞ്ഞിട്ട് വീട്ടിൽ പോകും. അച്ഛൻ അച്ഛന്റെ ഇവര് ഇവരുടെ അപ്പ കഞ്ചി കൊടുക്കുന്നതൊക്കെ കഞ്ഞി കഞ്ഞി കടയാണ് സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. അതുക്കപ്പുറം ചോറ് സ്പെഷ്യൽ എല്ലാം കൊടുക്കും. സ്റ്റാർട്ട് ചെയ്തത് എല്ലാ സ്പെഷ്യലുകൾക്കും 50 രൂപ മാത്രം. அதாவது நம்ம கடையில் சாதாரணக்காரும் வரும் எல்லாரும் வரும். அப்ப நம்ம வல்லாண்டு ப்ராஃபிட் எடுத்துட்டு ஆள்க்காரை பிழிஞ்சிட்டுள்ள பரிபாடி நம்ம செய்யணும்ல. 50 രൂപയ്ക്ക് നമ്മൾ നല്ലത് കൊടുക്കണം. അച്ചാറ് എന്തായാലും നമ്മളിവിടെ നല്ലതും. ഇപ്പോൾ മുളക് പൊടി നമ്മൾ കടകളിൽ നിന്ന് പാക്കറ്റ് മേടിക്കുന്നുണ്ട്, മേടിക്കില്ല. അതെല്ലാം നമ്മൾ പൊടിച്ച് ഇവിടെ ഉണ്ടാക്കിയിട്ടാണ് മേടിക്കുക. സാമ്പാർ ഉണ്ടാക്കുന്നത് സാമ്പാർ പൊടി വീട്ടിൽ നിന്ന് പൊടിക്കുക. അതേപോലെ അച്ചാറെല്ലാം നമ്മൾ അന്നാന്ന് അച്ചാറ് ഇടുള്ളൂ. ഇവിടെ വരുന്ന കഴിക്കുന്നവർ സ്ഥിരം കഴിക്കുന്ന ആൾക്കാരെ കുറേ മേടിച്ച് കഴിക്കുന്നത്. ഏറ്റവും കൂടുതൽ പോർക്ക്, പോർക്കും ബീഫും. താങ്ക് യു, താങ്ക് യു, താങ്ക് യു. ഓക്കെ.
ஐயோ சூப்பர் பிரதிங்கா. பிரதிங்கா தான் இந்த கேரளாவில் இருக்க ஃபுல் டூரை வந்து சுற்றி பார்க்க போகிறாரு. இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது கேரளாவில் சுற்றி பார்க்க போகிறோம். ஆதவரையும் உங்களுக்கு விடுபடுது அன்பு மகன் சார். சேடு ஷெரீஃபானோ அன்பு கோச்சன் சுட்டி அரவிந்தனா. கேட்டா நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்ல நான் நீங்க தானே பாத்தீங்க. பாரு ரொம்ப கடுமையா இருக்கீங்க.